And young queens, welcome to my YouTube channel. In the number jungkook FF Thanda Pakporo, and now on the expert upon letter, you blow pair name solving a pin solitaire. Narumbrumba happy again, Naria fair when the name soliding a rumbrumba thanks ta. Nakate and that Kaganing solid king a la the way conjo peri show. Yanaka on the happy and a feel lachida. Okay, va okay da video colopoi clama. Pon a partner either on the இது பண்ணிருப்பேன் அப்படினா வந்து நீங்க பார்க்காதவங்கலாம் பாத்துட்டு வந்துருங்க என்ன வெச்சுக்கோங்களே போட்டு 1 मंथக்கு மேல ஆக போகுது நினைக்கிறேன் பார்க்காதவங்கலாம் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட் இது செகண்ட் பார்ட் ஓகேங்களா வாங்க போய் கிளாஸ் வீடியோக்குள்ள போன பார்ட்ல ஜங்குக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான் நீங்க அதை போய் பாத்துறீங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பான் சோ அதோட தான் கம்ப்ளீட் பண்ணிதா அதுல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுறீங்க உங்க வீட்டுக்கு போனா என்ன பண்ணிட்டு இருந்தோம் சுச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன் என்ன பண்ணனே சரி அவங்களுக்கு வந்து விளங்கலை இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்கள் அப்பயே விட்டுறீங்க நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு கரெக்டாக ஐயோட காலேஜ் முன்னாடி தான் போய் நிற்கிறான் டைம் மச்சான் என்ன தான் பண்ணுற டெய்லி வந்து நின்றுட்டு ஒன்று போய் அவங்கள்ட்ட பேசு அதை விட்டு என்னடா எங்களை கூட்டம் நிற்க வச்சுட்டு கடுப்பு மாதிரி ஏத்துறடா நீ ஏ வாய மட்டும் இல்லை என்ன இப்போ கிளாஸ்க்கு மட்டும் போய் அப்படி படித்து கிழிச்சு கொரியாவோட கலெக்டராக போகிறேன் இல்லை இல்லை மூடிட்டு நில் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னதும் நிற்கிறோம் நிற்கிறோம் வேற என்ன பண்ண முடியும் உனக்குலாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் அம்பானி அவனுக்கு ஃப்ரெண்டாவான் மரியாதை நின்று அப்படின்ட்டு ஜங்க் சொன்னதும் சர்றா சர்றா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அங்கே வந்து காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயோ பார்த்ததும் ஜங்குக்கு அப்படி பேனு பார்த்துட்டு நிற்கிறான் டீம் மச்சான் வந்துட்டாங்கடா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயசும் ஜிம்மினும் சொல்லிட்டு இருக்காங்க திருட்டுதா திரியுது திரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நின்று பார்த்துட்டு இருக்கான் அவங்க வந்ததும் அங்கே வந்து ஜங்குக்கு பார்த்துடுறாங்க டே ஜங்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வராங்க அது ஒன்றும் இல்லை சும்மா காஃபி குடிச்சிட்டு போ ஓ காஃபியா ஓகே ஓகே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ஸ்கூலில் அப்படி போகுது நீங்கள் சீனியர் ரைட்டிங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே வளைஞ்சிக்கிட்டே பேசுகிறான் டே மச்சான் வலிக்குது டே மாய்ஸ் கும்முடுறான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே என்ன அங்கே பேசிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி பேசிகிட்டே இருக்கான் இப்போ அங்கே இருந்த ஒருத்தர் வராது ஹாய் டார்லிங் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா கிளாஸ்க்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு டார்லிங்கா எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா லீஜாங்ஸுக்கு தான் அங்கே வந்து நிற்கிறாரு அவரை பார்த்ததும் டே மச்சான் இவன் ஒன்றை விட அழகாக இருக்கான்டா டே குன்றுவன் பார்த்துக்கோ சரி சரி யாருன்னு பார்ப்பயிரு ஏ டால இங்கே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க இன்னும் கிளாஸ் வராமல் உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா டால இங்கே வந்துடுறேங்க இது என்னோடய ஸ்கூல் ஜூனியர்ஸ் தான் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நான் தான் வந்து லீஜாங்ஸுக்கு இது வந்து ஹையோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதும் ஜங்குக்கு அவ்வளோ தான் வயிறெல்லாம் எறியுதுட்டே மொச்சான் எவன்டா இவன் வயிறே வந்துட்டுருக்கான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அதுவும் ஏன் முன்னாடி சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி செம்ம கோவத்தில் நிற்கிறான் அவங்கள அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் என் பேர் ஜங்குக்கு நான் மாய்ஸ் நான் வந்து ஜிம்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க சரி ஓகே காஃபி குடிச்சிட்டிங்களா நான் என்ன பே பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி லீ கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்கிறான் ஓகே ஓகே சரி ஜங்கு ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது லைப்ரரிலாம் போகணும் சார் நான் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஐயோ கேட்டதும் போ இதுக்கு மேலே என்ன இருக்குது அதான் போயிட்டு ஏடி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க அங்கே மாய்ஸும் ஜிம்மினும் டே மச்சான் என்னடா என்ன நடக்குதுங்க இந்த மோய ஆளு மயிறு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தவாய முடங்குறா ரெண்டு பேரும் மயிருங்களா நானே செம்ம காண்டில் இருக்கேன் இதெல்லாம் பண்ணிட போகிறேன் எப்படா அவன் ஒரு ஆளை கனெக்ட் பண்ணி பாய் ஃப்ரெண்டு நீ முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாடா அவள் மயிறு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கோவப்படுறான் உடம்பச்சான் உடம்பச்சான் நாங்கள் அப்படிலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் அக்காக்கான்னு நீ தான் ஒன்றும் கேட்கல நீ கேட்காம நீ சுற்றிட்டு அவன் மேலே என்ன குறை சொல்கிற சரி இது வரைக்கும் போய் ப்ரப்போஸ் பண்ணியா இல்லை அவங்க பின்னால் சுற்றுறதா இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்புறம் என்ன மயிருக்கு நீ வந்து அவங்க உனக்காக வெயிட் பண்ணுன்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் மாய்ஸ் வாயை மூடிடும் மயிரை சாவடிச்சிருவேன் சிறுமிச்சான் கோவப்படாத கோவப்படாத அப்படின்ட்டு அங்கே எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கானுங்க பட் ஆனால் ஜங்குக்கு வாயவே மூடலை தெரியமச்சான் முடியலடா அவளை மறக்க முடியாதுன்னால
என்னடா பண்ணுறது எனக்கு அப்படியே அவன் நினைக்க நினைக்க காண்டு மயிராக இருக்கடா மச்சான். ஒத்தம்மாள் அவளுக்கு இருக்கு ஒரு நாள் வச்சு செய்யலா. டே 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 வாய மூட அடங்க. என்ன என்னடா அடங்கணும், என்ன அடங்கணும், அவனை ஏமாற்றிட்டான் மச்சான். அவன் என்னது ஏமாற்றிட்டாளா? டே மயிரே அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலா என்ன ஏமாற்றிட்டான்ற? டே லாஜிக்காக பேசுகிறா அத்தா, உனக்கு என்ன தான்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கேட்டதும் என்ன பிரச்சனையா? அவன் என்னை விட்டு இன்னும் ஒருத்தவனை. டே அமைதியாரு, இதுக்கு மேலே நீ எதனாச்சும் பேசுனச்சவங்க அறுத்துருவன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தோணுதும் என்னது. ஆமாம் அமைதியாக அந்த மயிர் வேறு என்னையை பார்த்துட்ருக்கா. இனி நீ பேசின என்னை வெளியே அனுப்பிச்சு விட்ருவா சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. சரி வெளியே போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளாஸில் உட்காந்துருக்கானுங்க. வெளியில் வந்து ஜங்குக்கு தக்கன்னு ஆடிட்டே இருக்கான். அவன் வந்து அழுவாத குறையா வந்து பொலமின்னு இருக்கான். அந்த சைடு அப்படியே லூலி வரா. லூலி வந்து டே ஜங்குக் எங்கே போன நீ, ரெண்டு பீரியடாக கிளாஸில் இல்லையாமே நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே மயிரை உனக்கு என்னதாண்டி பிரச்சனை, அவனை யாமையிற பிடுங்கிறதுக்கு வந்துடுவியா நீ, இப்போ வேலை மயிரணுமோ அதை பாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லாமல் விட மாட்டேன் போய் சொல்வே அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு செம்ம காண்டில் இருக்கான். அவன் எல்லா அயுமல் இருக்க கோபத்தை எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் காண்டிட்டுருக்கான். அங்கேருந்து லூலியும் வந்து போகிறாங்க. போகிறப்போ ஏ லூலி எங்கள் அவன் வரலையா இருந்தான். வரல அவள் லீவு. என்னது லீவா? அவள் லீவ்லாம் போட மாட்டாளே, கரெக்டாக ஸ்கூல் வந்துடுவா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் லீவ் போட்டா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாய்ஸ் கேட்டுட்ருக்கான். அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. நான் என்ன ஃபீலிங் சொல்லிகிட்ருக்கான், நீ என்னடா மயிராக கேட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே துரத்திட்டுருக்கான் ஜங்குக்கு. டே மச்சா மச்சா விட்டுடா விட்டுடா, ப்ளீஸ்தா ப்ளீஸ்தா ப்ளீஸ்தா, இனி எதை பற்றி பேச மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்கான். உனக்கு அது இருந்தால் தானடா அவளை பற்றி அது கேப்ப இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கானுங்க. ஜங்குக்கு முடியலை, டூ டேஸாக வந்து ஸ்கூலுக்கும் வரல, ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காது சாரு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கான். டே மச்சான் என்ன லவ் ஃபீலியரோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறானுங்க. த வாயை மூடுறங்கடா என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிட்டு கிளாஸ்க்கு போகிறானுங்க. டே மச்சான் ஐயோ மறந்துட்டியா என்ன, ஆ எங்கே மறக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்கு மறந்துட மறந்துட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவனுக்கு வந்து டேஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. ஒரு 1 வீக் கிட்டே போயிருக்கோம். இப்போது உங்கள் வீட்டிலேருந்து ஜங்குக்கு வீட்டுக்கு வராங்க. ஒரு ஈவினிங் மாதிரி டைமில் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒயனுக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஃபேமிலியோடு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு அம்மாவும் ஓகே ஓகே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லூலி வந்துடணும் என்ன ஜங்கு நீனு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. என்னம்மா என்ன ஃபங்க்ஷனு? அதுவாடா அதான் ஒயன் இருக்கால அவளுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதான் நான் வரல. என்னது வரலையா? அவங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, மரியாதை கிளம்பி வந்துருன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதில் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிடுறான். நீ வர அவ்வளோ வேண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் பேசிக்கிறாங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனாட்டம் வைக்கிறாங்க வீட்டில். எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு லூலி வந்துடுறான் அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு ஏ ஒயன் நீ அடி இது இவ்வளோ அழகாக இருக்க நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நான் எப்பயுமே அழகு தான், அழகுதான் அழகுதான் அப்படிங்கிற மாதிரி லூலியும் வந்து பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அழகழகாக மேக்கப் அழகாக மேக்கப்லாம் போட்டு அழக லெகங்காக தான் வந்து உங்களுக்கு அப்போ வியர் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்கள்ல வீட்டுக்குலாம். வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. உங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வீட்டில் பார்க்கலாம். டே டைம் ஆகிடுச்சிடும் வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா நான் வரலன்னு சொல்லிட்டேன் இப்போவேம்மா, நீ எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க? டே ஜங்குக் மரியாதையாக கிளம்பி வந்துடு, அங்கே தான் போயிட்டு டின்னர் சாப்பிட்ணும். என்னது ஏன் வீட்டில் டின்னர் பண்ணலையா? பண்ணல வந்துடுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக் அம்மாவும் கூட்டிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா விட மாட்டிங்களா நீங்கள் அப்போ வந்து தொலைற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு தம்மோ என் உயிரை வாங்கணே இருக்கு. அவனுங்களை வேறு எங்கேன்னு தெரியும்.
வர சொன்னோம் கிரவுண்டுக்கும் வரல, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காண்டாகிட்டே கிளம்பிட்டு வந்துட்டுருக்கான். இப்போது அவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்டாங்க. இப்போது அவங்க வந்து அங்கே வந்து செட் பண்ண வச்சுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேரில் நின்றுட்டுருக்காங்க. அவன் அவளுக்காக கண்டுக்கல, சும்மா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கான். வந்து பார்த்தா அங்கே வந்து மாய்ஸ் வந்திருக்கான். ஜிம்மின்னு அங்கே தான் இருக்கானுங்கட்டே, இங்கே என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், டே மச்சான் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க வீட்டில், அதான் வந்தோம். என்னது என்கிட்ட சொன்ன உன்னோட மாரு மற்றவனுக்கு ஃபோனாக வச்சு கிள்ளிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்ருக்கான். டே டே சும்மா வந்திருக்கோண்டா, இங்கெல்லாம் அப்படி பேசக்கூடாது, தப்பு தப்பு, தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கானுங்க. அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்து முன்னாடி நின்றுட்டுருக்காங்க இல்லையா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்துட்டாங்க. நான் வந்துட்டு பார்த்தா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஜங்கு கண்ணுக்கு. ஜங்கு உங்களை பார்க்குறான்ப்பா, நான் இப்போ இவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களே அப்படி பார்த்துட்டு மெய் மறந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு லூலிக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது சங்கக்கு உங்களை மாற்றிட்டு அவ்வளோ தான், அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படியே மாய்ஸ் பக்கத்தில் டேம் வச்சான். நீ ஏதோ மட்டப்பழகன்னு ஒரு கூட நானும் சரியாக கவனிக்கலடா, இப்போ பார்த்தியா செம்மையாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி மாய் சொன்னதும் ஜிமின் பார்க்குறான். டேம் மச்சாமண்டா நல்லா தாண்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து சொல்லிகிட்ருக்கான். இப்போது எல்லோரும் உங்கள் மேலே தான் ஃபோக்கஸு, மூணு பேருக்கும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த உங்களுக்கான ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே போய் சாப்பிட்ருக்காங்க. பட் இவங்க மூணு பேர் உங்களே பார்த்துட்ருக்காங்க. டே அண்ணா வாடா போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி லூலி வந்து கூட்டதும், ஏ வரல பிடி அப்படின்ட்டு உங்களே வந்து பார்த்துட்ருக்கான்ட்டே. நான் அப்போவே சொன்னால் அவளை சைட் அடிக்காதுன்னு சொல்லிட்டேன், இப்போ என்னடா அவளே பார்த்துட்ருக்க வாடா அப்படின்னு சொல்லி லூலி அங்கே பிடிச்சி ஏற்றுட்டு போயிட்டா. இவ்வளோ வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி அவனும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனால் உங்கள் நாவகம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. அவள் எவ்வளோ அழகாக இருந்தால இவ்வளோ நாளும் அவ்வளோ அழகாக தெரியலையே நம்ம கண்ணுக்கு, இப்போ என்ன இவ்வளோ அழகாக தெரியறா, ஐயோ செம்மையாக இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிக்கிட்டே படுத்துடுறான். அவ்வளோ அவ்வளோ இருக்கவளுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சதை அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறான். இப்போ ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கே போகிறீங்க. ஃபஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு இப்போ போகிறீங்க, அந்த லீவ்லாம் முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட் டே மாதிரி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது இப்போ என்ட்ரன்ஸ் கேட்லேயே வாய்ஸு ஜிம்மின்னு ஜங்குக்கு மூணு பேர் உட்காந்துருக்கானுங்க. ஜங்குக்கு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க, வந்துட்டு பார்த்தா இவனுங்கள்லாம் உட்காந்துருக்கானுங்க எப்பயும் போல். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஃபியர்னஸ் அதிகமாகவே இருக்குது, அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே போகிறீங்க. லூலி டே என்னடா பண்ணுறீங்க மச்சான், எது மாறினாலும் மாறும், உன் தங்கச்சி பேசுறது மட்டும் மாறாதுடா. ஆமாண்டா இவ்வளோதான் என்னைக்காவது ஒரு நாள் இருக்குடா இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்கான். நீங்களும் வந்து போகிறீங்க மச்சான், அழகாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி மாய் சொன்னதும் அப்படியே ஜங்குக்கு திரும்பி மாய்ஸை ஒரு முறை தான் முறைக்கிறான். மற்றமாரி இனி அந்த ஒயன் பின்னால் போகிறத பார்த்தேன், என்ன பண்ணுவேனே தெரியாது, புரிஞ்சுதா மாதிரி ஒத்தா இனி அவன் பின்னால் நீ போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மாய்ஸை பிடிச்ச மாதிரி, ஏ டே 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 என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி கோவப்படுற, இனி அவன் பின்னால் நீ போகக்கூடாது புரிஞ்சுதா. ஏன் சார் நீங்கள் போக போகிறீங்களோ, ஆமாம் நான் போக போகிறேன், இப்போ என்ன மயிறு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஜிம் சங்கு கேட்டதும் ஜிம்மின்னு, டே மச்சான் ஐயோதா, ஏ அவளே வேறு ஒருத்தனை பார்த்துன்னு போகும்போது நான் வேறு ஒருத்தையே பார்த்துட்டு போக மாட்டேன்னா எனக்கு என்னடா குறை அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டதும், குறை ஒன்றும் இல்லைத்தா அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் அப்படியே வந்து பார்த்துக்கிறானுங்க. இப்போது உங்களே தான் பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கு, வேறு எங்கேயுமே பார்க்கல. இப்போது ஈவினிங் கிளாஸு முடியுது. அப்போது கிளாஸில் இருக்கும்போதெல்லாம் உங்களே பற்றி தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். டே மச்சான் அன்னைக்கு அவளை பார்த்தல்லடா, என்ன வழிகிற, ஏ ஒத்தா சொல்கிறத கேள்றா மயிறு, அதான் அன்னைக்கு பார்த்தேன்லடா செம்மையாக இருந்தா தெரியுமா, ஆமாம் செம்மையாக இருந்தால் தான், டே மாய்ஸ் கிழிச்சிருமா பார்த்துக்கோ. ஆ சரி சரி நான் எதுவும் சொல்லலை, ஒயனி நீ எனக்கு தங்கச்சி மாதிரிடா அது அப்படின்ட்டு மாய்ஸ் பார்த்து முறைக்கிறான். அதான்டா செம்மையாக இருந்தா, நீங்கள் போகும்போது தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது ப்ரப்போஸ் பண்ண போறியா
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. ஆமாம், இப்போ சொல்லாமல் இப்போ வந்து ஐயோ கொத்திட்டு போன மாதிரி இவ்வளவு கொத்திட்டு போயிட்டானுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் போய் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுவேன், தான் அவன் மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கவேன், முடிச்சு விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து கத்திட்டு இருக்கான். ஜங்குக் அடங்கவே மாட்டியா நீ, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்க கிளாஸில். மேம் அது ஒன்றும் இல்லை, இவனுக்கு டூ பாத்ரூம் மட்டும்தான். என்னது டூ பாத்ரூம் ஆச்சு, ஏன் வெளியே போங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுறாங்க. மச்சான் இவங்க தான் நல்ல மிஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாய் சொல்லிகிட்டு இருக்கான். ஆன்டி ஆன்டி வேறியனா மாறுவான்டா இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாச்சிட்டு போகிறானுக்கா. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் உங்களுக்காக தான் வெயிட்டிங்க ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து லூலி வீடு, அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கு போகணும். நீங்கள் இப்போ லூலி கூட தான் வந்துட்டுருக்கீங்க. ஓயன் வா அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. ஜங்குக்கு பார்க்குறான்ப்பா பசமாக உள்ளே வந்து மாட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ அவனும் வந்து உள்ளே வரான். இப்போ அவங்க அம்மாலாம் இருக்காங்க. ஓயன்மா வந்துட்டியா, எப்படி இருக்கா, சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆண்டி வீட்டுக்கு போய் தான், இல்லை இல்லை இங்கே சாப்பிடு அப்படின்ட்டு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் அவங்க நல்லா தான் பேசுவாங்க, ஸோ நீங்களும் உட்காந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்குள்ளே வர ஜங்கு ஆண்டியா வா வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு ஜங்குக்கு உள்ளே போகிறான். அப்போது வந்து லூலியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே போயிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கம்மாவும் இங்கே இருமா நான் போய் கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்க பார்க்குறேன், அதுக்குள்ளே லூலி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கவுச்சில் உட்காந்துட்டு சும்மா டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க. இவன் வெளியே தான் வந்து லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல இருக்குது. அவங்க அம்மா உள்ளே போனதும் டக்கு டக்குன்னு வெளியே வரான். ஏ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். என்னவா ஆமாண்டி ஒன்றாம்மாயிரே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, என்ன இல்லை மயிரே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளே அவங்கள ஏற்றிட்டு போயிட்றான். உங்களுக்கா செம்மையாக பயமாக இருக்குது, நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தனியாக குனிஞ்சிக்கிறீங்க. அவனை மூஞ்சு நிமிந்தி அவனை பார்க்கல, நீங்கள் அப்படியே வந்து குனிஞ்சே இருக்கீங்க, ஏன் இல்லை பார்க்க மாட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை அப்படிலாம் உனக்கு கிடையாது அப்படிங்கிட்டு நீங்கள் லைட்டாக அப்படி நிமிந்து பார்க்குறீங்க அவனை. சரி ஓகே அன்றைக்கி என்னை பார்த்ததானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னது புரியல, அதாண்டி அன்றைக்கி நான் வந்து டவலோட என்ன பையனை பார்த்தல, அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வர எது எது கிட்ட வரீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸ்கிட்ட வரான். ஈஸ்கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ, புரியுதா நீ எனக்கு மட்டும்தான், இனி எவனையும் நீ நிமிந்து பார்க்கக்கூடாது என்னை தவிர, புரியுதா, அதுவும் இல்லாமல் நீ என்னை பார்த்துட்ட இனி நீ எனக்கு மட்டும்தான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் இயஸ்கிட்ட வந்து சொல்கிறான். உங்களுக்கா செம்மையாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, என்னது புரியலையா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் டி மயிறு இப்போ புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து நிற்கிறீங்க. அவன் பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு நீ ரிப்ளை பண்ணு, இப்போவே ரிப்ளை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன ரிப்ளை, அதாண்டி நான் இப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்ல, இப்போ நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு, உனக்கு வேறு சான்ஸே கிடையாது, லவ் பண்ணுறனா லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லும், நான் சொன்னல இப்போ நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். செம்மையாக மிரட்டுறான். இல்லை அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே நீ இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அப்போ தான் உன விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. சரி சரி ஓகே நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் வந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றான். இனி நான் எப்போ ஃபோன் போட்டாலும் எடுக்கணும், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணணும், புரியுது அடி மயிற புரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் கவுச்சுக்கு வரத்துக்குள்ளே அங்கேருந்து லூலியும் இறங்கி வராங்க. நீங்கள் ஏ நான் வீட்டுக்கு போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடகண்டு உங்கள் பேக் எடுத்து மாட்டிட்டு கடகண்டு அங்கே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இவள் எதுக்கு இவள் கால் சுத்தனி ஊற்றுற மாதிரி ஓடிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி இவள் திங்க் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா.
ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்எஃப் நான் சீக்கிரமாக வந்து முடிச்சிடுறேன்டா. ஓகேங்களா, சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, பாய்.